yeah welcome all now uh, i'm just starting off with the session so today's takeaway i have given uh, last session we just discussed about learning disabilities going little into depth with uh, dyslexia and other uh, issues so today i will be talking about how important is the parental support Second, I will be talking about multiple intelligence and uh, how it can be related to learning disability, to help learning disabled children with learning disabilities. And also, I will be talking about dyscalculia today because many of them have been asking about dyscalculia.. வந்து ஒரு பிரீப் அக்கவுண்ட் குடுப்பேன் இதோட கூட ஐ வுட் லைக் டு இன்க்ளூட் அபவுட் இந்த ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு Choose apart from the mainstream that we know where uh, our options are the government could options board options and little bit on NIOS, which is a separate board. So these are the things that I would like to cover today. And any queries, please do message on the chat box. I would like to uh, try to follow it up also. And uh, I will be giving my number and my email ID in the big. Beginning as well as at the end of the session, and please, you can get in touch with me. I will try my best to guide you or help you out. Okay, so to start with, my number, let me give and my email ID. and again before starting with i would like to give, share with you two important informations the first thing is mda madras dyslexia association is conducting an online seven week course starting from tomorrow uh, try, uh, try if you can mda's online seven week course on learning disabilities if anyone interested try to join that second one is udemy u d e m y udemy is also offering numerous courses and uh, till tomorrow you have a waiver of 90% so you definitely can make use of this there is there are sections on learning disabilities also in udemy both are online courses okay so and kindly uh, make a note of whatever i say if you really need the information lot of information that is why okay so let let me start with how important parents parental support is now imagine this child in the or syllabus intelligent intelligent at the same time he is not able to perform இந்த எக்ஸாம் பண்ணவே முடியல அப்படிங்கும்போது ஸ்கூல்ல இருந்து ஒரு சைடு ஒரு ரிப்போர்ட் வரும் பேரண்ட் கிட்ட இருந்து இன்னொரு சைடுல இருந்து அதோட பிரஷர் வரும் இதுக்கு இடையில அந்த சைல்டு வந்து சிக்கிக்கும் இதுதான் ஜென்ரல் சினாரியோவா இருக்கு ஓகே லேர்னிங் டிசபிலிட்டி கன்சர்ன்ட் அப்போ ஒரு பேரண்டா என்ன பண்ணணும்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமா இருக்கு ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த குழந்தை அடமெண்டா இல்ல படிக்கல படிக்கல படிக்க முடியல ரெஃப்யூசிங் டு ரீட் அப்படின்னாக்கா அது அடமெண்ட்டா இருக்குங்கிற இது கான்செப்ட மைண்ட்ல இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அதனாலதான் அந்த குழந்தையால படிக்க முடியல அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு சப்போஸ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுது கிளியரா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்கத்தான் ரெடியா இருக்கணும் இந்த வாட் பேரண்ட்ஸ் டினை இது மாதிரி என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க அப்போ ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்கு உங்க குழந்தையால பண்ண முடியல நீங்க பாருங்க நேரம் இஃப் த டீச்சர் இஸ் அவேர் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி ஷி வில்

அப்படி ஐக்கியம் இருந்துமே பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னாக்கா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத பீடியாட்ரிஷியன்ஸும் இப்போ அதையும் சென்சிட்டைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அவங்களும் உணர்ந்து முதல்ல பேரண்ட்ஸை அசஸ்மெண்ட்டுக்கு போக சொல்லணும் அந்த குழந்தைக்கு ஏழு வயசு ஆச்சுன்னா அசஸ்மெண்ட்டுக்கு போக சொல்லிட்டு அசஸ்மெண்ட்ல ஆமா இப்படி ஒரு லேர்னிங் இஷ்யூ அந்த குழந்தைக்கு இருக்கு ரெமிடியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பேரெண்ட்ஸ் அதை கையில எடுத்துக்கணும் அப்ப ரெமீடியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் சின்ன கிளாஸ்லயே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றது ரொம்ப ஈஸின்னு நான் லாஸ்ட் வீக்கே உங்ககிட்ட சொன்னேன் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ அந்த அந்த ஒரு ஐடியாவை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு மேக்சிமம் சப்போர்ட் கொடுக்கணும் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு இருக்கேன் ஐ ஆம் தேர் வித் யூ நம்மளால மெதுவா மத்தவங்கள மாதிரி ஸ்பீடா போக முடியலனாலும் மெது மெதுவா போய் வி வில் பி ஏபிள் டு ரீச் த பிளேஸ்ங்கிற ஐடியாவை பேரண்ட்ஸ் கட்டாயமா கொடுக்கணும் அந்த அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம போகும்போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கிளாஸ் சிக்ஸ் கிளாஸ் செவன் அந்த அடலசன்ஸ் என்டர் ஆகும் திஸ் ஸ்டார்ட்ஸ் மேனிபெஸ்டிங் ஆஸ் பிஹேவியரல் இஷ்யூஸ் ஆமா ரொம்ப இரு பிஹேவ் பண்றது பண்ணாம கிளாஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது ஹோம்ஒர்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது இதை மறைக்கிறது அதை மறைக்கிறது இந்த விஷயம் எல்லாம் அப்போ நடக்க ஆரம்பிக்கும் சில சமயம் இந்த எல்டி ஐடென்டிஃபையே ஆயிருக்காது ஆனா பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும் தெரிய ஆரம்பிக்கும் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்தாக்கா அந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குதா அப்படின்னு செக் பண்ற லெவலுக்கு இருக்கு இப்போ இந்த நிலைக்கு நம்ம அந்த குழந்தைய கொண்டு போய் நிறுத்தனமா நிறுத்தக்கூடாதா நம்ம ப்ராப்ளம் எஸ் நம்ம குழந்தைய வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வரணுங்கிறது நம்மளோட ப்ராப்ளம் அதை கொண்டு போய் அந்த குழந்தை மேல வச்சு நீ படிக்கல படி 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 அத ஃபோர்ஸ் பண்ணி அது மார்க் வரலைங்கிறத இது பண்றதுக்கு பண்ணி அதை வேற விதமா அந்த குழந்தைய திருப்புறதுக்கு பதிலா சப்போர்ட்டிவா இருந்து ரெமிடியேஷன் தெரிஞ்சுக்கிட்டு பேரன்ட்ஸுமே நிச்சயமா கத்துக்கணும் ரெமிடியல் ஸ்டடீஸ் இப்ப எவ்வளவு ஆன்லைன் கோர்சஸ் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே தேடி போங்க சர்ச் என்னெல்லாம் மெட்டீரியல் அபை நான் உங்களுக்கு சில வெப்சைட் பின்னாடி நான் அதை பாருங்க பார்த்து கத்துக்கங்க லேர்னிங் என்ன எப்படி அட் திஸ் ஜங்க்சர் ஐ வுட் லைக் டு ஷிஃப்ட் மைக்கஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் யாராவது டீச்சர்ஸ் யாராவது எஜுகேஷன் சைட்ல இருக்கிறீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட அட் திஸ் பாயிண்ட் ஐ உட் லைக் டு டெல்லர் எஸ் ஒரு குழந்தைக்கு ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா நம்மளோட டியூட்டி நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் ஆஸ் டீச்சர்ஸ் வி ஹாவ் டு ரிப்போர்ட் அம்மா இந்த மாதிரி உங்க குழந்தை படிக்கல பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதெல்லாமும் சொல்கிறோம் சொல்றோம் ஒரு மூணு தரம் சொல்லலாம் நாலு தரம் சொல்லலாம் அஞ்சாவது தடவையும் நம்ம இதை ரிப்பீட் பண்றது கரெக்டானு நம்ம யோசிக்கணும் நம்ம டீப்பராக இறங்கி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கேப் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இந்த குழந்தைங்களுக்கு அதாவது குரோனலாஜிக்கல் ஏஜ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஏஜுக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் வித்தியாசம் இருந்தாதான் நம்ம எல்டினே நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குன்னா ஸ்கேல் டவுன் ஸ்கேல் டவுன் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ஓகே அவனுக்கு நம்பர் நம்பர் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண தெரியும் இல்லை அடிஷன் மட்டும்தான் பண்ண தெரியும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை ஸ்கேல் டவுன் பண்ணிருங்க இங்கிலீஷ்ல அவனுக்கு வந்து என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் ரீடிங் கொஸ்டினை படிச்சு காட்டினா அவன் எழுதுறான் ஆன்சர் எழுதிருவான் அப்படின்னா கொஸ்டினை அவனுக்கு படிச்சு காட்ட தயக்கப்படாதீங்க ஓகே ஹிஇஸ் நோவேர் கோயிங் டு கம்பீட் வித் அதர் சில்ட்ரன் ஃபார் ப்ரொபிஷியன்சி சர்டிபிகேட்டுக்கு அவன் வரப்போறது கிடையாது அவன் அந்த கேட்டகரியில இல்ல அப்போ நம்ம என்ன பண்ணனும் அந்த கொஸ்டின் பேப்பரை டிஃபரெண்டா செட் பண்ண முடியும் எஸ்பெஷலி மேத்தமேட்டிக்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீங்க ஸ்கூல்ஸ் முடிவெடுத்து இந்த குழந்தைக்கு லோவர் கிரேடா நம்ம கொடுக்கலாம் அவன் ஆறாவது கிளாஸ்ல இருந்தா கூட அவனை மூணாவது கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் செட் மூணாவது கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு கொடுக்கலாம் ஓகே இல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு டீச்சர் உக்காந்து பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ரா பேர்டன் ஃபார் த டீச்சர் ஆல்ரெடி த டீச்சர் ஹேஸ் த ஸ்கூல் ஹாஸ் ஸோ மெனி திங்ஸ் டு டூ இதுல இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்குன்னா ஒர்க் வித் த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ கூப்பிட்டு பேசிட்டு அம்மாவே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொல்லுங்க ஏற்கனவே மொதல் நாளே அந்த அம்மா அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த பையனுக்கு கொடுத்து ஒர்க் பண்ண வச்சு மறுநாளும் அதே கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்க்கு கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் ஓகே அந்த குழந்தைய வரலும் அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் அவன் வந்து எதிர்பார்க்க போறான் அப்போ இந்த ஸ்கூல் யோசிக்கும் ஐயோ இப்ப சரி பத்தாவது வந்தா என்ன பண்ணுவோம் அது எய்த் வரலும் நம்ம இந்த ஃபாலோ பண்ணிட்டு டென்த் வரும்போது என்ன பண்ணலாங்கிறத நான் அப்புறமா பின்னாடி வரும்பொழுது நான் சொல்றேன் தெர் ஆர் இன் ஆஃப் கன்செஷன்ஸ் இப்ப இந்த குழந்தையால மேக்ஸே போட முடியாதுன்னா கவர்மெண்ட் சேஸ் மேக்ஸ் எக்ஸாமே அவனுக்கு வேண்டாம் இல்ல அவனுக்கு ஸ்கிரைப் யாராவது படிச்சா அவன் எழுதுவான் படிக்கிறதுக்கு ஒரு ஆளு ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறாங்க சப் ஒன் வில் ரீட் தன்ஸ் ஃபார்ம் இல்ல எழுத முடியல the வே ஆஃப் ரைட்டிங் writing, எல்லாம் இருக்கு எழுத முடியல அப்படின்னா ஸ்கிரைப் கொடுக்கவும் கவர்மெண்ட் தயாரா இருக்கு ஸோ அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப நான் ஸ்கூல் லெவல்ல என்ன ஆயிடுது அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களையும் நீங்க இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல போட்டிருங்க எங்க ஸ்கூல்ல அவனால படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு லெவல்ல வந்து நிக்கிறாங்க அவசியமே இல்லை பி அஷ்யோர்ட் அப்படி ஒண்ணுமே ஆகாது ஏன் அப்படின்னு இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல ரெகுலர் ஸ்கூல்ல தான் அது இருக்கணும் அந்த குழந்தை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சொல்றோம் நாங்க அப்படின்னாக்கா ஸ்கூலுங்கிறது என்ன படிக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டுமே கிடையாது இட்ஸ் அ மினி சொசைட்டி அப்படியே ஒரு சமுதாயத்தையே ஒரு சின்ன வடிவுல அந்த ஸ்கூல்ல ப்ரெசென்ட் பண்றோம் அதுல காம்படிஷன் இருக்கும் ஷேரிங் இருக்கும் அஃபெக்ஷன் இருக்கும் ஆங்கர் இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த குழந்த வந்து லைஃப் ஸ்கில்ஸை கத்துக்கக்கூடிய இடம் தான் ஸ்கூல் படிப்பை கூட வெளியில டியூஷன்ல கத்து கத்துக்கலாம் சில்ட்ரன் லேர்ன் ஆல் தீஸ் இது அதே போல மத்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு பாடமா இது அமையும்னா இன்க்ளூசிவ் எப்படி சொசைட்டில எல்லாமே பக்காவா இருக்க மாட்டாங்க பீப்புள் வித் டிசபிலிட்டி இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம எப்படி சென்சிட்டிவா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன ஒரு ஹோம்ஒர்க் பண்ண முடியல இல்ல காப்பி கிளாஸ் ஒர்க் காப்பி பண்ண முடிக்கல தன்னோட நோட் கொடுத்து பண்ண வைக்கிறது இல்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு நோட் புக்கே கரெக்டான நோட் நோட் புக்கு கரெக்டான பேஜ் திருப்ப முடியாது இது வந்து பிராக்டிக்கலா நாங்க ஸ்கூல்ல பாத்துருக்கிறோம் பக்கத்துல உள்ள குழந்தைக்கு அது பிரச்சனையாவே இருக்காது அது என்ஜாய் பண்ணி பண்ணும் இவனோ தன்னோட நோட்புக்கை எடுத்து வச்சு கரெக்ட் பேஜ் டேர்ன் பண்ணி வைக்கிற மாதிரி அவனோட நோட் எடுத்து வச்சு பேஜ திருப்பி வச்சு இங்க எழுதுன்னு சொல்ற குழந்தைங்க தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இன்ஸ்டில் பண்ண கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஸோ வி ஹாவ் டு சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எவ்ரி

ஓகேயா ப்ளஸ் சில குழந்தைங்களுக்கு ஏடிஹி கம்பைடா வரும் ரொம்ப அக்ரசிவா இருக்கிறாங்க தன்னையே ஹார்ம் பண்ணிக்கிறாங்க உள்ளவங்களை ஹார்ம் பண்றாங்க அந்த தான் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல வேற ஸ்கூல்ல இது வேண்டி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல போடணும் அப்படிங்கறத ஸ்கூல்ஸ் வந்து யோசிக்கணும் அந்த நிலையில அது வரலும் பேரண்ட்ஸும் ஸ்கூலும் ஒன்னா ஒர்க் பண்ணி இந்த குழந்தைய நிச்சயமா ஹெல்ப் பண்ண முடியும் இப்ப டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லும் போது ஒரு கிளாஸ்ல நாற்பது நாற்பத்தஞ்சு பசங்க இருக்கிறாங்கன்னா நிஜத்துல யோசிச்சு நம்ம ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் மார்க் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் முப்பது பசங்களுக்கு நம்ம தேவையே கிடையாது நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க படிச்சிருவாங்க தேர்ட்டி சில்ட்ரன் ஆர் லைக் தட் ஒன்லி ரிமைனிங் பிப்டீன் வில் நீட் அவர் சப்போர்ட் அதுல ஒன்னு தான் இந்த ஒன்னோ ரெண்டோ தான் இந்த எல்டி கேட்டகரியில வருங்கும் பொழுது நம்மளால நிச்சயம் இறங்கி அங்க வேலை பண்ண முடியும் நம்ம சப்போர்ட் சிஸ்டம பில்ட் பண்ணிக்கலாம் குரூப் போட்டுக்கலாம் யார் நல்லா படிக்கிறாங்களோ நீ தான் இந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த குழந்தை கிளாஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா நீதான் ஹெல்ப் பண்ணும் உனக்கு முடியும் பில்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எவ்ரிவேர் அதே போல பேரண்ட்ஸ் குரூப் பண்ணி இந்த பேரண்ட்டுக்கு அந்த பேரண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் கைட் பண்ணி நல்லாவே நம்மளால கொண்டு வந்துட முடியும் வி கேன் சப்போர்ட் தீஸ் சில்ட்ரன் ஏன்னா டில் எய்த் அவங்களுக்கு கட்டாயம் பள்ளி கல் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் இஸ் டெஃபினெட்லி நீடட் அப்போ இங்கே வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் ஃப்ரம் த ஸ்கூல்ஸ் அண்ட் வி கேன் பி லிட்டில் கன்சிடரேட் அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் டு டாக் டு த டீச்சர்ஸ் And work with them work பண்ணி எப்படி நம்ம குழந்தைய நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சில சமயம் ஸ்கூல்ஸ்ல அவேரா இருக்கிறது இல்ல சில சமயம் டீச்சர்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்ல அப்ப பேரண்ட்ஸ் அந்த இனிஷியேட்டிவ கட்டாயமா எடுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மீறி அந்த ஸ்கூல் வந்து இல்ல உங்க குழந்தை எங்க ஸ்கூல்ல படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் பெட்டர் ரிமூவ் த சைல்ட் அவுட் ஆஃப் தேட் ஸ்கூல் விச் டசன்ட் வாண்ட் அவர் சைல்டு நம்ம குழந்தைய எந்த ஸ்கூல் வரவேற்குதோ அந்த ஸ்கூல இருக்கிறது ஸ்கூல் தேடணும் அவ்வளவுதான் எல்லாமே அவைலபிளா இருக்கு எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கு தேடி அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்னா நல்லாவே நிறையவே இருக்கு பிக் 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 வெரி பிக் ஸ்கூல்ஸ்ல இருந்து முடியலன்னு சொன்னா கூட தேர் ஆர் ஸ்மால் ஸ்கூல்ஸ் ஹூ ரியலி ரியலி ஒர்க் ஃபார் தீஸ் சில்ட்ரன் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்ற விருப்பப்படுறேன் ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல அந்த சைல்டு வெரி லெஸ் மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் பட் சம்வேர் அரவுண்ட் நைன் அவுட் நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஆஃப் சம்திங் கோர்டு இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹி ஹெஸ் கோர்ட் லெவன் ஆன் ஹண்ட்ரட் அண்ட் த பிரின்சிபல் ஹேட் டேக்கன் தட் பர்டிகுலர் பேப்பர் டு மார்க் இட் குட் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க சோ நம்ம அதைத்தான் தேடி போகணும் ஓகே அண்ட் வென் இட் கம்ஸ் டு குட் அது அந்த வார்த்தை இங்க நான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஸ்பெல்லிங் ரொம்ப கஷ்டம் ஆனா இன்வேரியபிளா குட்ங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க எந்த அளவுக்கு ஆழமா இந்த வார்த்தை போய் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு இந்த ஒரு குட்டுக்காகவே அவங்க ஏங்கி 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 ஸ்கூல்லையும் வீட்லயும் அவங்க கஷ்டப்படுறதுதான் நிஜம் ஒரு சைல்டு கிளாஸ் போர் அவன் படிக்கும் பொழுது அசஸ்மெண்ட்டுக்கு வரான் அவனுக்கு ஆல்பபெட் ஐடென்டிபிகேஷனே கிடையாது ஏன்னா ஒரு லெட்டர் ஏ காட்டினோன்னா ஏ ஐடென்டிஃபை பண்ண தெரியல எஃப் எந்த ஆல்பபெட்டும் ஐடென்டிஃபை பண்ண தெரியாத ஒரு குழந்தை கடைசியில ஒரு மட்டும் அவன் ஐடென்டிஃபை பண்ணான் என்ன குட்டுங்கிற வேர்டை மட்டும் அவன் ஐடென்டிஃபை பண்ணினான் அப்ப அதுக்காக அவன் எவ்வளவு ஏங்கி இருப்பான் ஒரு நாலு வயசு குழந்தை இல்ல நம்மள அந்த சுச்சுவேஷன்ல அந்த குழந்தையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் அந்த குட்டுக்காக கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் வந்து அந்த குட்டு போடுறதையே கூட நான் வேண்டாமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல நம்ம குழந்தைய என்னைக்குமே நம்ம வைக்க கூடாது சோ சின்ன 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 அவன் பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அப்ரிசியேட் பண்ணி 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 அவனை கையில குடுத்து 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் வா நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வரணும் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்டுக்கு இருக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கான ஒரு ஒரு லக்ஸரியே கிடையாது ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே ஐயோ எனக்கு போய் இப்படி ஒரு நான் இவ்வளவு நல்லவளே எனக்கு போய் இப்படி ஒரு குழந்தை நோவே இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னா டெபினிட்டா நானு இதே மாதிரி பேரண்ட்ஸ் நான் பாத்திருக்கிறேன் ரொம்ப பாத்திருக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு மற்ற என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதையெல்லாம் நல்ல கார்னர் பண்ணி 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 அவன் இதை பண்றான் இதை பண்றான்னு உலகத்துக்கு உறக்க சொல்லி சொல்லி பத்து தரம் ஐம்பது தரம் சொல்லும் பொழுது பத்து பேர் திரும்பி பார்ப்பாங்க ஐயோ இந்த பையன் இதெல்லாம் பண்றான் பரவாயில்லையே பரவாயில்லையே அதை பிடிச்சிக்கிட்டே இவன் மேலே வந்துருவான் திஸ் இஸ் த ட ட்ரூத் திஸ் இஸ் த ரியாலிட்டி where I would like to talk about multiple intelligence அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் கார்டனர் அப்படிங்கிறவரு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் நயன் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கிறார் நம்மளை பொறுத்தவரும் இன்டெலிஜென்ஸ்னா மேத் கணக்கு நல்லா வருதா அப்பா புத்திசாலி இதுதான் கணக்கு வரலையா நீ மக்கே தான்

இன்னொன்னு அவன் கிட்ட இருக்கும் அந்த இன்னொன்னு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சு பார்த்து அதுல அவனை முயற்சி எடுத்து மேல கொண்டு வர முடியுமா இது நம்ம கையில தானே பேரண்ட்ஸ் கையில தான இருக்கு இத வந்து அவன் ஒரு படம் வரையறான் அப்படின்னா உங்களுடைய வாட் யூ கால் டிபி ல போட்டு வைங்க ஸ்டேட்டஸ்ல போ இன்னைக்கு என்னோட பையன் இத வரைஞ்சிருக்கான் போட்டு வைங்க உலகம் பாக்கட்டும் அப்போ இவன் ஒரு கீபோர்டு வாசிக்கிறான் இவன் பாட்டு பாடுறான் இவன் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா இருக்கிறான் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க ஒரு பேரண்ட் வந்து நான் கட்டாயம் அவங்கள பத்தி சொல்லணும் யோகா அந்த பையனுக்கு வந்து வேரிஸ் டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட யோகாங்கிற ஒன்ன வச்சு அவனை எவ்வளவு தூரம் முன்ன கொண்டு வந்திருக்காங்கங்கறது என்னோட கண் எதிர்த்த நான் பார்த்திருக்கேன் அட் திஸ் டைம் ஐ வுட் லைக் டு இன்சிஸ்ட் ஆன் யோகா பிராக்டிஸ் ஆல்சோ லாஸ்ட் வீக் நான் ஆகியபேஷனல் தெரப்பி பத்தி உங்ககிட்ட சொன்னேன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சில்ட்ரன் அப்படிங்கறத நான் சொன்னேன் இந்த தரம் நான் வந்து இன்னொரு என்ன சொல்றேன் அந்த பேரண்டே வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க வந்து யோகாவை பத்தி கண்டிப்பா சொல்லணும் இது ரிலிஜியஸ் பேஸ்ட் கிடையவே கிடையாது தேர் ஆர் மெனி யோகா சென்டர்ஸ் விச் டெடிக்கேட் சர்வீசஸ் டு சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டி ஈவன் மற்ற கோமார்பிட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏடிஹெச்டி ஏன்னா இந்த லேர்னிங் டிசபிலிட்டி வந்து சில சமயம் தனியா வரும் சில சமயம் ஏடிஎச் அதிர்ஷ்டியோட சேர்ந்து வரும் ஆட்டிசமோட சேர்ந்து இது இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமோ ஈவன் வித் லேர்னிங் டிசபிலிட்டி யோகா குடுக்க 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 அந்த பிரீதிங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண 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 போக்கஸ் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்ப அந்த போக்கஸ் இம்ப்ரூவ் ஆகி அவங்க காம் டவுன் ஆறாங்கனாலே இட் வில் ஹெல்ப் இன் தயர் ஸ்டடிஸ் ஓகே அதே போல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வரா அப்படின்னா கண்டிப்பா அதுல ஊக்குவிக்கணும் அந்த குழந்தைய எங்க விளையாட போற படிக்கிற நேரத்துல நோ படிக்கிறதுக்கு ஒரு நேரம் விளையாடுறதுக்கு ஒரு நேரம் கட்டாயமா இருந்தே தான் ஆகணும் வந்து இடிஞ்சு போய் விடாம தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஐ வாண்டட் டுஸ் அண்ட் வாட் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையிலும் கிவ் யூ பெஸ்ட் ஹெல்ப் யுவர் சில்ட்ரன் வித் த பெஸ்ட் பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஆஸ் எ ரிசல்ட் ரிசல்ட்ட நீங்க எதுவுமே எவ்வளோ நான் இன்புட் கொடுத்தாச்சு இவ்வளோ தரம் அவங்க ஒர்க் பண்ணியாச்சு இப்போ அவன் பெஸ்டா தான் கொடுத்து எக்ஸாம்ல பயங்கரமா வரப்போறான்றதை மட்டும் நினைக்கவே கூடாது ஏன்னா இந்த சில்ட்ரனுக்கு லேர்னிங் டிசபிலிட்டியோட கிராஃப எப்ப பார்த்தாலும் தாருமாறு தான் ஒன் டே இட்இல் ரைஸ் பீக்ல சூப்பரா பண்ணிருப்பான் அடுத்த நாளே அவன் ஸ்டார்னு கீழே இறங்கிடுவான் ஓகே மென்டல் இதுக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸே இந்த கிராஃப் தான் நீங்க பண்ண 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 மேல ஏறிக்கிட்டே போகும் ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல இன்னைக்கு எல்லாம் சரியா பண்ணிருவாங்க அடுத்த நாளே சட்டார்னு கீழே ஏன்னா இட்ஸ் இட் இஸ் கண்டிஷன் அவங்க அப்படித்தான் நூறு தரம் ஒரு ஸ்பெல்லிங்க சொல்லி கொடுத்து நூத்தி ஓராவது தரம் கரெக்டா எழுதிருவான் அப்பா நான் நாளைக்கு ஸ்கூல்ல நூத்தி ரெண்டாவது தரம் எழுதும் போது அவன் திரும்ப மிஸ்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக நம்ம ஒரு ரெமிடியல்ஸ அதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண விட்டுரலாமா நோ நோவே கவர்மெண்ட் வந்து நிறைய கன்சஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம ட்ரை பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் லாஸ்ட் வீக் ஐ டோல்ட் யூ சம் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஓகேயா நௌ லெட் மீ டெல் யூ

அன்ப வந்து பொழியக்கூடியவங்களா இருக்கிறவங்க இவங்களா இருக்கிறாங்க அத வந்து நான் ரொம்பவே வந்து அனுபவிச்சிருக்கிறேன் உலகத்துல தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு அன்பு அந்த அன்பை இந்த குழந்தைங்க கிட்ட நிஜமாவே நீங்க பாக்கலாம் அவங்களுக்காக நீங்க பண்றீங்கன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கும் கடவுள் அவ்வளவு அவங்களுக்கு அத வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது சப்போர்ட் ஒண்ணுதான் டீச்சர்ஸ் ஸ்கூல் சொசைட்டி தே எக்ஸ்பெக்ட் ஒன்லி அ லிட்டில் சப்போர்ட் அதுல நம்ம தயக்கப்படவே கூடாது தேல் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் டு லிவ் ஓகே ஸோ தென் நேச்சுரலிஸ்டா இருப்பாங்க டீப் திங்கிங் இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இவங்களுக்கு இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட உங்க குழந்தைகிட்ட இருக்காங்க நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணினோம்னா அதுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கொடுக்க முடியும் இப்போ பாடிலி ஸ்போர்ட்ஸ் ஆனாக்கா இன்னைக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது அதுல எல்லாம் நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண இப்ப ஒரே ஒரு கேள்வி என்ன மேடம் என் பையன் கீபோர்ட் நல்லா வாசிக்கிறான் நல்லா வாசிப்பான் அப்புறம் அப்ப அதுல கொண்டு போய் சேர்த்துருங்க அத அவனுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அடுத்த கேள்வி என்ன வரும் இத படிச்சுட்டு அவன் எப்படி மேடம் சம்பாதிக்க போறான்

நான் படிப்பே வேண்டாம் மொத்தமா விளக்கிட்டு இதை மட்டுமே பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை படிப்பை மட்டுமே பண்ணீங்கன்னா இஸ் நோ பிளே மேக்ஸ் டல் பாய் அவனை விளையாட்டுக்கு அவனுக்கு அவனுக்கான ஒரு இடத்த நம்ம கொடுக்கலன்னா படிப்பும் வராது ரெண்டையுமே நம்ம வந்து கொண்டு போனோம் ஒண்ணுல அவனுக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் செல்ஃப் எஸ்டீம் இப்போ அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னா வாட் வில் பி ஃபெயிலியர் சின்ட்ரோம் வென் ஃபெயிலியர் சின்ரோம் செட்ஸ் இன் இட் இஸ் வெரி school to எனி டீச்சர் டு டூ ரெமிடியேஷன் எனி ஸ்கூல் டு failure syndrome சைல்ட் இஃப் ஃபெயிலியர் சின்ட்ரோம் செட்ஸ் ஆச்சுன்னா தான் போய் நம்ம சரி பண்ண வேண்டி இருக்கும் ஏன் நம்ம குழந்தைய நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் இவ்வளவு டேலன்ட்ஸ் அவனுக்கு இருக்கே அவ பின்னாடி அவன் என்ன வேலைக்கு போவான் அப்படிங்கும்பொழுது ஐ வில் கம் டு நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் செக்ஷன் நான் வரும்பொழுது கிளாஸ் எடுக்கலாம் கிளாஸ் லெவன்ல என்ன எடுக்கலாம் அங்கதானே பண்ண போறோம் அதுல இருந்து எப்படி போறோம் அப்படிங்கறத அப்போ அந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம் ரைட் நவ் இந்த பேரண்ட் கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா உங்க குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு அலாங் அபார்ட் ஃப்ரம் ஸ்டடிஸ் வேற எதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத கட்டாயம் ஐடென்டிஃபை பண்ணனும் ஐடென்டிஃபை பண்ணி அதை க்ரூம் பண்ணனும் நாட் ஒன்லி ஃபார் ஜாப் மார்க்கெட் ஜாப் மார்க்கெட்ல இப்போ கீபோர்டை படிச்சுட்டு பெர் ஹவர் வந்து ஏர்ன் பண்றவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மியூசிக் படிச்சுட்டு ஆன்லைன்ல மியூசிக் கிளாஸை எடுத்துட்டு பெர் ஹவர் ஏர்ன் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவென்யூஸ் இல்லாம இல்லவே இல்ல அவென்யூஸ் இருக்குது நம்ம அப்படி எப்படி கேட்டர் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் மூவிங்

ஒரு குழந்தைக்கு டிஸ்கால்குலே இருக்குன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ அவங்கள ஹெல்ப் பண்ணறதோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்களை ஒரு சைல்டா நினைச்சுக்க விருப்பம் ஒரு நிமிஷம் உங்களை யூ பிளீஸ் Realize yourself, understand yourself as a child who has got difficulty. I am LKG class level, UKG class So you are sitting in LKG or UKG class. Your teacher walks in. She says, "A for apple." ஏ apple ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க அழகா ஏ போட்டிருப்பாங்க இப்போ நமக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னா இந்த ஏங்குற ஒரு ஆல்பபெட்டுக்கு ஒரு சவுண்ட் ஆ இருக்கு அந்த ஆப்பிள் மாதிரி ஆப்பிள்ல வரக்கூடிய ஆ மாதிரி இருக்கும் னு படிப்போம் னு படிப்போம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே போயிரோம் ஏரோப்ளேன் வரும்போது நம்மளே மாடிஃபை பண்ணிக்குவோம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடக்குது அந்த ஏங்கிறது என்ன ஏக்கும் ஆப்பிளுக்கும் அங்க என்ன சம்பந்தம் அந்த முதல் எழுத்துடைய சவுண்டோடைய சம்மந்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல இப்ப சாருக்கு என்ன ஆயிருக்குதுன்னா அவருக்கு தெரியவே தெரியாது இப்ப அவன் உட்காந்து யோசிப்பான் ஏ இந்த லெட்டருக்கும் இந்த ஆப்பிள் நம்ம சாப்பிடுற ஆப்பிளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த யோசனை எல்லாம் அவன் இருக்கும் பொழுது அடுத்த டீச்சர் வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள்ள வரைஞ்சிட்டு இஸ் ஈக்வல் டூ ஒன் போடுவாங்க ரெண்டு ஆப்பிள்ள வரைஞ்சிட்டு இஸ் ஈக்வல் டு டூ போடுவாங்க இப்போ அவன் ஏக்கும் ஆப்பிளுக்குமே சம்பந்தம் புரியாம பொழுது இது என்னடா அது திடீர்னு இந்த டீச்சர் வந்து ஏ ஆப்பிள்ள வந்து ஒன்னுங்கிறாங்க இன்னும் இன்னொரு ஆப்பிள்ள போட்டுட்டு இவங்க டூங்கிறாங்க இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு புரியவே புரியாது ஹி வில் பி ஸ்டக் ஓகே யூ அண்டர் யூ நீங்க அதை அண்ட பண்ற மாதிரி அந்த போர்டில் நீங்க பாக்குறீங்க என்னமோ ரெண்டு ஆப்பிள போட்டுட்டு ரெண்டு இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டுட்டாங்க அதை டூன்னு சொல்றாங்க தென் தேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி எதையோ சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க ஆப்பிளுக்கு பதிலாக ஆரஞ்சஸ்ஸையோ பென்சிலையோ வைப்பாங்க அதையும் டூன்னு சொல்லுவாங்க இப்ப இவன் ஏ ஆப்பிள்ல இருந்து எப்படி இந்த பென்சில் டூ ஆச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இன்னொரு கிளாஸ்ல அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஆப்பிள் வந்து ஏக்கு சம்பந்தமா இருக்கு அது டூக்கும் சம்மந்தப்படுத்திட்டு போயிட்டாங்க இப்ப திடீர்னு பென்சில்க்கு அந்த டூங்குற சிம்பலை போட்டிருக்காங்க இப்ப என்னோட பேப்பர்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மூணு மங்கீஸ வரைஞ்சிட்டு இது என்னன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு அவனை மெமரைஸ் பண்ண வச்சு சரி அப்படின்னா கூட டூ பிளஸ் டூ நீங்க எவ்வளவு தூரம் கேட்டாலும் அவன் சொல்லிட்டானே வச்சிருங்க டூ டூ இஸ் ஃபோர்னு சொல்லிட்டானே வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு ஒரு ரெண்டு ஒரு கடைக்கு போய் ரெண்டு ஒரு ராம் செல்லிங் டூ ஆப்பிள்ஸ் அண்ட் டூ ஆரஞ்சஸ் டூ ஆப்பிள்ஸ் டூ ஆரஞ்சஸ் ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் டிட் ஹி செல் அப்படின்னு வரும்பொழுது நோவேர் ஏன்னா அவனுக்கு இந்த டூவா அந்த டூ ஆப்பிள்ஸோடய அடுத்த டூ அடுத்த ஆரஞ்சஸ் லிங்க் பண்ணி இதை மொத்தமா கூட்டி அந்த பிளஸ்ங்கிற அந்த சிம்பிளுக்கான மீனிங்கே அவனுக்கு புரியாது தீஸ் சில்ட்ரன் வில் ஆல்வேஸ் நீட் அ லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக் வேணும் இதுக்கு என்ன லாஜிக் இந்த ஒன்னுக்கு என்ன லாஜிக் இந்த டூக்கு என்ன லாஜிக் ஏக்கு என்ன லாஜிக் அந்த லாஜிக் புரியாம அவங்க அங்க ஸ்டக்காயே இருப்பாங்க இப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த Immensity of the problem. Now comes the statement problem where you say you have 100 rupees with you. You are going to a stationery shop. You are buying a geometry box for 30 rupees, two pencils for 10 rupees each, and an eraser for 5 rupees. You are paying the shopkeeper the 100 rupees and the shop and find out how much he will give you back. in the class 4 or sum. சருக்கு நம்பர் 1 க்கு அந்த பொருளுக்குமான சம்பந்தம் கூட தெரியாது எப்படி ஹவ் இமேன்ஸ் தி ப்ராப்ளம் becomes and the immensity is compounded when all the other children are able to okay so uh,

அதுல இந்த ரிவர்சல்ஸ் அந்த லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் ஏரர்ஸ் லாட் ஆஃப் ரெட்டிங் மார்க்ஸ் அந்த நோட் புக்ல ரிப்பீட்டடா இருக்குனாலே சைல்ட் ஆட் ரிஸ்க்னு போட்டு வைக்கணும் நம்ம அவங்களுக்கு டிஸ்கால்குலே நம்மளால எதுவுமே பிராண்ட் பண்ண முடியாது ஆனா சைல்ட் அட் ரிஸ்க் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும் நவ் லெட் மீ கம் டு ப்ராப்பர் டிஸ்கால்குலியா அப்ப எப்பவுமே எப்படி அப்படின்னாக்கா இவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு Reality to abstract. This will only work. ஓகே ரியல் திங்ஸ காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த அதுல இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்டுக்கு போகணும் புக்குக்கு போகணும் அப்ப நான் தான் ஒர்க் பண்ண முடியுங்கும் பொழுது இங்க பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது ஏன்னா டீச்சருக்கு வந்து தேர் ஆர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சில்ட்ரன் இந்த கிளாஸ் உங்க ஒரு குழந்தைக்கு டிஸ்கால்குலே வச்சு ஒரு டீச்சர் ஸ்பெஷலா எடுக்க முடியுமானா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் அன்லஸ் த ஸ்கூல் ஹாஸ் ரூம் அ ரெமிடியல் டீச்சர் இருந்தா கட்டாயமா அவங்க ஓகே டீச்சர் கட்டாயமா பண்ணுவாங்க தான் பேரண்ட்ஸ் ரோலை எடுத்துக்கணும் டிஸ்கால்குலியா இருக்கு அதனால நம்ம பையனுக்கு மேக்ஸ் வராது அதனால மேக்ஸையே விட்டுடலாம் இப்ப மத்த இடங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸ்பெல்லிங் வரலன்னா பரவாயில்லைங்க கிராமர் வரலன்னா பரவாயில்லைங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்லன்னு சொல் நோவே பிஸ்கால்குலியால மேத்து வரல அப்படின்னா பேரண்ட்ஸ் விட்டுற முடியாது ஏன்னா வாழ்க்கைக்கு கணக்கு வாழ்க்கைக்கான கணக்கு ஃபங்க்ஷனல் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால மேத்து கட்டாயமா பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்ப எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா ஆரம்பத்திலேருந்து ஒன் டூ த்ரீலேருந்தே ஸோ ஏர்லி ஐடென்டிபிகேஷன் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் த கீ அதுக்கு தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் Okay, so, yes, ஓகே ஸோ புட் அபவுட் Udemy கோர்ஸ் ஸோ யூ கேன் please மேக் அ நோட் ஆஃப் இட் ஸோ next, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டிஸ்க் எப்படி போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூ டேக் ஒன் ஒரு பொருளை எடுத்து வைங்க சே மார்பிள்ஸ் எடுத்துக்காங்க இல்லை பருப்பு எடுத்துக்கங்க ராஜ்மா மாதிரியான பெரிய பருப்புகளை எடுத்து வச்சுக்கலாம் அதை ஒன்ன எடுத்து ஒன்ன வச்சா இப்படி ஒன்று வச்சோம்னா ஒரு குவாண்டிட்டி அது ஒரு குவாண்டிட்டி இந்த ஒரு குவான்டிட்டிக்கு என்ன வேணா பொருளை வைக்கலாம் இந்த ஒரு ஒரு பென்சில வைக்கலாம் ஒரு பென்னை வைக்கலாம் ஒரு புக்கை வைக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பரை வைக்கலாம் எதை வேணா வந்து நீங்க வைக்கலாம் வச்சு ஒன்னு இருந்தா ஒன் அதோட கூட ஒன்னு வச்சா ஒன் டூ அதோட கூட ஒன்னு வச்சா ஒன் டூ அப்படின்னு அது வரும் So யூ have டு increase the நம்பர்ஸ் ஒரு ஒரு நம்பருக்கு அப்படி கவுண்ட் பண்ணினா அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு ஒரு இடத்துல அது புரியும் ஓகே இது ஒன்னு வச்சாக்கா இவங்க ஒன்னுன்னு எழுதுறாங்க அதோட கூட இன்னொன்னு வச்சாக்கா அத டூன்னு எழுதுறாங்க த்ரீன்னு எழுதுறாங்க இதுக்கு வந்து ஆப்பிள் தான் இருக்கணும்னு புக்கில் வந்து அப்படி தானே பிரிண்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒரு பொருள் தானே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை உலகத்தில் உள்ள எந்த பொருள் ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டிவி சாரி ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜு எது வேணால் ஒன் இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் அதோட கூட இன்னொன்னு த்ரீ ஆகுது ஸ்டார்ட் வித் ராஜ்மா ஆர் மார்பிள்ஸ் ரெண்டு ட்ரே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஒன்னுல ஒன்னுல ஃபுல் எம்டி வச்சுக்கோங்க எடுத்து வச்சு சொல்லி கொடுங்க இதே இடத்துல பல்லாங்குழி கூட நீங்க விளையாடலாம் விளையாட்டாவே அது போயிரும் அதுலயே அது படிப்பும் வரும் வெரி இம்பார்ட்டன்ட் கேம் தட் இஸ் ஓகே சோ இப்போ இது இந்த ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுக்குறோம் அப்ப நம்ம சொல்லுவோம் ஒன்னை விட டூ பிகர் எப்படி அப்படின்னாக்கா நம்ம பாக்குறோமேப்பா ஒண்ணுன்னா ஒண்ணுதானே வைக்கிறோம் இப்ப டூ அப்படின்னா ரெண்டு வைக்கிறோம் இல்ல இப்ப ரெண்டுங்கிறது அதிகமா தானே இருக்கு இப்ப இதே ரெண்டை விட நாலுங்கிறது அதிகமா இருக்கும் ரெண்டுங்கிறது நாலு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது அப்போ ரெண்டுக்கு பின்னாடி எந்த நம்பர் வந்தாலுமே அது ரெண்டை விட பெருசுதான் ரெண்டு கீழே எது வந்தாலுமே அது சின்னதுதான் அஞ்சு கீழே எது வந்தாலும் அஞ்சை விட குறவுதான் இட் இஸ் லெஸ் தேன் மோர் தேன் கிரேட்டர் தேன் யூ ரிமூவ் யூ டேக் அவே அப்படின்னா லெஸ் இந்த கோடு வேர்ட்ஸ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் வில் பி இன் த டெக்ஸ்ட் புக் okay less than greater than more than add to so la addition it will always increase when you add it will always decrease when you subtract idha the real idha vechu avangalukku solli kudukanam every day there should be a specific time say half an hour to 40 minutes for mathematics with the child with the parent

Uh, the 12th standard appears, she is telling even today math and the child has opted for a group without mathematics but even today there is a word problem every day given to her she can she has the whole day for her to think about it and do it or whatever it is but she has to do that life

பண்ண பண்ண கத்துக்கலாம். நான் நம்ம நம்ம நிறைய ரிசோர்சஸ் உங்களுக்கு லிங்க்ஸ் போறேன் கத்துக்க முடியும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றதுக்காக ஐ எம் கிவிங் யூ ஆல் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே நீங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ மணியை கொடுத்து வாங்கி பழக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க அப்படியே ஷெல்லுக்குள்ள போயிருவாங்க இன்ஃபேக்ட் ஒரு பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்குறது கூட அவங்களுக்கு தயக்கம் வந்து நிற்கக்கூடிய நிலையில இருப்பாங்க வேண்டவே வேண்டாம் எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஐ வுட் ஐ எம் ஜஸ்ட் டைவர்டிங் அவே ஃப்ரம் டிஸ்கால்குலியா கம்மிங் டு லைஃப் ஸ்கில்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டிட்டு போய் காமிச்சு பண்ணி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேசணும் ஆஃப் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணிடணும் மேடம் பால வித்யாலயா மேடம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸ்கிரீன் டைம் வந்து வேண்டவே வேண்டான்னு அவங்க ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அது மாதிரி டைமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு உலகத்தை நம்ம காட்டணும் அவனுக்கு வந்து டிஃபிகல்டி இருக்குது எல்லாம் ஸ்லோ லேர்னர் வரலனாலும் குடி குடி அவனுக்கு வந்து அந்த பேங்கிங் ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நல்லா ஈவன் லோனு அந்த ஜிஎஸ்டி அவன் என்கிட்ட படிக்க வர எனக்கு அவ்வளவு ஐ not நாட் காமர்ஸ் பர்சன் தோ ஐ handled காமர்ஸ் ஃபார் ஹிம் அஸ் எ ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஐ am நாட் அ காமர்ஸ் பர்சன் அப்ப எனக்கு வந்து இதுல எல்லாம் ரொம்ப நான் படிச்சு என்ன தெரியுமோ அதுதான் என்னால பண்ணணும் அவன் எனக்கு சொல்லி கொடுப்பான் ஜிஎஸ்டினா என்ன ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதை கூட கூட்டிட்டு போய் போய் அவங்க அப்பா பண்ற அவரை கூட கூட்டிட்டு போய் போய் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ வா என்னோட வா என்னோட போலாம் பேங்க்கு போகலாம் வா அங்க போலாம் வா செக் எப்படி எழுதி கொடுக்கணும் அது கிராஸ் செக்னா என்ன கிராஸ் பண்ணலன்னா என்ன பின்னாடி என்ன எழுதணும் முன்னாடி என்ன எழுதணும் ஏன் தப்பா என்டர் பண்ணக்கூடாது கூடாது என்டர் பண்ணா என்ன ஆயிரும் அப்போ இந்த டேட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் த்ரீ மந்த்ஸ் நம்ம என்கேஷ் இது அத்தனையும் வாட் தேல் ஸ்டடி இன் பேங்கிங் த ஃபாதர் ஹேட் கிவன் பிராக்டிக்கல் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸாவே கொடுத்திருக்கிறாரு அப்போ எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு அப்படியே சோர்ந்து போய் கூடாது முடியும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் கடைக்கு போறோமா கரெக்ட் அஃப்கோர்ஸ் நாட் அட் திஸ் டைம் ஐ எம் நாட் டெலிங் இந்த கோவிட் சமயத்துல இதுன்னு நான் சொல்ல கிடையாது ஜென்ரலா சொல்றேன் என்ன ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னாலும் என்ன ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னாலும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம கொடுத்துடணும் சின்ன வயசுல இருந்தே கொடுத்துருந்தோம் இதுல இருந்து நான் என்ன ஒரு ஒரு சைல்டு தெர் இஸ் லிட்டில் பிட் ஸ்லோ லேர்னர் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி கொஞ்சம் இருக்குதுங்கும் பொழுது அந்த ஸ்லோ லேர்னர்ங்கிற கேட்டகரியில வரும் பொழுது ஐக்கியும் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்குன்னு அந்த குழந்தை டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இவிஎஸ் எடுக்கிறான் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இட்ஸ் அ பாஸ்ட் சப்ஜெக்ட் அவனுக்கு பாதியும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்லயே தெரிஞ்சு இருக்கு அவன் படிக்கிறது தான் பாதி அப்போ எவ்வளவு ஈஸி ஆயிடுது பின்னாடி அப்ப நம்ம என்ன பண்ண இவனு உள்ள இவனுக்கு இது இருக்கு ரிப்போர்ட் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்ல இவன் சரியா படிக்கல அப்படின்னு வந்தாலே நம்ம தவ தலை கவிழ்ந்து போய் ஏதோ உலகமே மூழ்கி விட்டா மாதிரி ஒரு இதுல போய் உக்காந்துட்டு இந்த குழந்தைய வெளியில இவனை பத்தி சொல்லாம இவனை பத்தி பேசாம இப்படி நம்ம ஒரு குக்கூன்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வி ஆர் என்டிங் அப் வித் அ கிரியல் கிரேட் ட்ரபுள் அவசியமே கிடையாது பரவாயில்ல ஃபெயிலியரா நான் இதைத்தான் சொல்லுவேன் நான் கிளாஸ் செவன் வரலும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ல நான் ஃபெயிலியர் தான் அட் ஒன் பாயிண்ட் ஐ எனக்கு எப்படி அந்த ரியலைசேஷன் வந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் ஐ ரியலைஸ் தென் ஐ ஸ்டார்டட் டாப்பிங் இதுவும் பார்த்துட்டேன் அதுவும் பார்த்திருக்கேன் தான் அதனால நான் ஆல்வேஸ் ஐ ஐ வில் டெல் யூ கீப் ட்ரையிங் கீப் ட்ரையிங் கீப் ட்ரைங் எது வரலும் போக முடியுமோ புஷ் தட் புஷ் இஸ் ஆல்வேஸ் வராது நம்ம குழந்தைக்கு அப்படின்னு கொடுக்காம நம்ம இருக்கவே முடியாது அந்த புஷ்ஷை கொடுத்துக்கிட்டே தான் இருப்ப நான் ஸ்பெல்லிங் வரலன்னா பரவாயில்லைங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றத டோன்ட் டேக் இட் லைக் திஸ் தட் இஸ் ஃபார் என்கரேஜிங் யூ தட் வில் ஹேப்பன் ஓன்லி இன் கிளாஸ் டென் அண்ட் லெவன் அண்ட் டுவெல் நாட் பிஃபோர் தட் அப்ப அத்தனை வருஷமும் நம்ம வீணடிக்க போறமா கிடையாது ரொம்ப டைட்டா போட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி நமக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கணும் அதுல பிளே டைமும் இருக்கணும் அவனுடைய ஆக்டிவிட்டி டைமும் டெபினிட்டா இருக்கணும் படிக்கிற டைமும் இதெல்லாம் முடியுமான பேரண்ட்ஸ் முடியும்னு நான் சந்திச்ச பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போய் முடியும் என் குழந்தைக்கு நான் வந்து யோகா கிளாஸ் இருக்கு மேடம் அதுக்கப்புறம் அவன் டேபிள் டென்னிஸ் விளையாட போவான் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போறான் ஸ்விம்மிங் போறான் இந்த சமயம் அவன் விளையாடுவான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு மணி நேரம் அவன் விளையாடுவான் இது எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணியும் இருக்கிறாங்க நவ் கம்மிங் பேக் ஐ வில் குழந்தையிலே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடும் தப்பிக்கவே தப்பிக்காதுங்க கண்டிப்பா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சொல்லி கொடுத்து சில குழந்தைங்க மெதுவாக கத்துப்பாங்க அதனால அவங்களுக்கு டிஸ்கால்குலே ஆகிருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படி கிடையாது ரிப்பீட்டடா ஒரு மூணு வருஷம் நீங்க ட்ரை பண்ணியும் அதை தாண்டவே இல்லைங்கும் பொழுது நீங்க கொஞ்சம் சந்தேகப்படத்தான் வேணும் அப்படி படும் பொழுது தேர் ஆர் அதர் திங்ஸ் பிளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட் வேர் யூ ஹாவ் அபேக்கஸ் இப்படி எல்லாம் இருக்கு நிறைய வேரியஸ் அதெல்லாம் பிராண்ட் நேம்ஸ் தான் ஸ்டில் ஐம் கிவிங் யூ ஆல் தீஸ் நேம்ஸ் இதெல்லாமே கூட நீங்க ட்ரை பண்ணணும் யூ ஹாவ் டு ட்ரை ஆல் தீஸ் மெத்தட்ஸ் ஏன்னா தீஸ் மெத்தட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேத் ஃபோபியாவை எடுத்துருது அந்த பயத்தை எடுத்துருது இவங்களுக்கு

அப்போ நம்ம அத வந்து கட்டாயமா ஐ எம் ரிப்பீட்டிங் அபாக்கஸ் கியூ மேத் குமா மேத் இங்கிலீஷ் எல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க அண்ட் த பேரண்ட்ஸ் ஹாவ் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட் டோக் அட் பார் உடனே அவன் லெவல் கிளாஸ் லெவலுக்கு அவன் பர்ஃபார்ம் பண்ணிடுவான்லாம் நான் சொல்லவே மாட்டேன் என்ன டென்த் எல்லாம் அவன் வந்து அப்படி அப்படி ஈஸியா கேக் வாக்கா போயிருவான் அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் மேத்தை பொறுத்தவரைல ஐம் நாட் டெலிங் தட் ஐம் நாட் கிவிங் யூ தட் அஷூரன்ஸ் பட் யூ ஹாவ் டு ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இட் வில் ரிமூவ் த ஃபோபியா பார்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் பயம் மேத்தை பார்த்தா பயம் அப்படிங்கிற அந்த பார்ட்டை நம்ம எடுத்துடலாம் அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிரும் அவன் லைஃப் ஸ்கில் இது ஃபார் கேன் தீஸ் சில்ட்ரன் மேத்தமேட்டிக்ஸ்யாவோட எவ்வளவு அகெயின் இந்த இடத்துல மேத்து கொஸ்டின் பேப்பர் இந்த பசங்களுக்கு தனியாதான் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும் ஸ்கூல்ஸ் வில் டெஃபினெட்லி டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நான் சொல்றேன்னா திரும்ப திரும்ப ஒரு குழந்தை மேத்து நீன்னு சொல்றதுல நம்ம என்னத்தை கெயின் பண்ண போறோம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கிறதுன்னு கொடுக்கறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ டீச்சர் நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க குழந்தை வந்து அப் டு த மார்க் கிடையாதுன்னு சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது மூணு தரம் கொடுங்க நாலாவது தடவையும் இதே உங்கள் பையன் பையன் வந்து மேத்தில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல யாருக்கு என்ன லாபம் ஜஸ்ட் பிரிங்கிங் டவுன் த செல்ஃப் எஸ்டீம் ஆஃப் த சைல்டு புட்டிங் த சைல்டு இன் டு எக்ஸ்ட்ரா ட்ராமா இதை தவிர நம்ம வேற எதுவுமே அந்த ரிப்போர்ட் வந்து பண்றது கிடையாது அதுக்கு பதிலாக ஒர்க் வித் அ பேரண்ட்டு நாலு தரமும் அவன் இம்ப்ரூவ் ஆக ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா லேக் ஆகிட்டு இருக்கான் எப்போ நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் போயிட்டீங்கும் பொழுதே அவன் வந்து இதுல அசண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல நின்றுகிட்டு இருக்கான் அப்படிங்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஓ ஹி இஸ் ரியலி இன் சம் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் அப்போ அவனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்காதீங்க வேற கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுங்க அவனால என்ன இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒருத்தவங்க அவங்க வந்து சொல்லி கேட்டேன் அவங்க ஸ்கூல்ல ரிசோர்ஸ் ரூம்ல கேட் அப்படிங்கற ஒரு ஒரு கேட்ட வந்து சொல்லணும் இந்த சைல்டு ஹாஸ் டு ஐடென்டிஃபை இட் ஆஸ் கேட் அண்ட் ரைட் ஆஸ் சி ஏ டி கேட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டோட பிக்சரை கொடுத்துட்டு திஸ் இஸ் அ டேஷ் ஒரு சைல்டுக்கு தட் சைல்டு வில் பி ஏபிள் டு ரைட் சி ஏ டி கேட் எழுதிருவான் அவன் க அட் கேட் எழுதிருவான்

தட் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் வேர் சில்ட்ரன் ரெகுலரா இருக்க ஐக்யூ இருக்கிற சில்ட்ரன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் இந்த டிஸ் லேர்னிங் டிசபிலிட்டி எல்லாம் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களும் படிக்கிறாங்க இந்த குழந்தைங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கும்பொழுது டிஃபிகல்டி இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் கம்ஸ் ஃப்ரம் த ரிசோர்ஸ் ரூம் இந்த மாதிரி இல்ல மேடம் எங்கள் ஸ்கூல்ல ரிசோர்ஸ் ரூம் கிடையாது பிரிங்கின் தரண்ட் அம்மாவை கூப்பிட்டு பேசுங்க நீங்க வித்தியாசமா கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு அவனுடைய நீங்க செட் பண்ணிடுங்க லெவல மேத்த டீச்சருக்கு தெரியும் இல்ல இந்த குழந்தைக்கு இதுதான் லெவல்னு தெரியும் இல்ல அப்ப இது உள்ள என்ன இருக்குங்கிறத மட்டும் நீங்க இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எழுதி கொண்டு வந்து கொடுங்க அததான் அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்லயே அந்த அம்மா ஏற்கனவே ஒரு தூரம் இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஒர்க் பண்ண வச்ச ப்ராப்ளம் இல்லை நோ ப்ராப்ளம் இங்க வந்து அவன் திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு மெமரியில எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்கும் அதை படிச்சு பார்க்கறதுல எவ்ளோ டிஃபிகல்ட்டி இருக்கும் என்னதான் வீட்டுல ட்ரெயின் பண்ணாலும் இங்க அவன் புதுசா பண்ற மாதிரியே தான் பண்ணுவான் மேட்டர் அட் ஆல் ஏன்னா இவன் நம்ம ப்ரொபிஷியன்சி லைன்ல வந்து நிக்க போறதே கிடையாது சொசைட்டிக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் நம்ம பண்ண முடியும் முடியுமா ஏற்கனவே ஒர்க் லோட் ரொம்ப இருக்கு நிஜமாவே ஒர்க் லோட் ரொம்ப ஸ்கூல்ஸ்கெல்லாம் சாமானியம் கிடையாது பயங்கர ஒர்க் லோடு இருக்கு எல்லாருக்குமே ரைட் ஃப்ரம் தி டீச்சர் டு தி கோஆடினேட்டர் டு த பிரின்சிபல் எல்லாருக்கும் இம்மென்ஸ் ஒர்க் இருக்கும் பொழுது இந்த ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ணறதுங்கிற கொஸ்டின் வரும்பொழுது நான் ஒன்னே தான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த கிரைசிஸ் நமக்கு வந்திருக்கு கோவிட் கிரைசிஸ்ல பாக்கும்போது ஒருத்தரும் ஒரு துப்புரவு தொழிலாளி ஆகட்டும் ஒரு டாக்டர் ஆகட்டும் ஒரு நர்ஸ் ஆகட்டும் போலீஸ் ரோட்ல நின்று படுத்து சாப்பிட்டு எழுந்து நமக்காக அவங்க அவ்வளவு தூரம் பண்றாங்க ஆர்மி மென் அவங்க எவ்வளவு பண்றாங்க அப்போ நம்ம இந்த பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண முடியாதா சரி முடியலன்னா பேரண்ட் பண்ணுவாங்க பண்ணணும் பண்ணலைன்னா நம்ம அத அப்புறமா இஷ்யூ Where the parent is in denial that the child has got difficulty, that's a different issue. especially with CBSE, This is a major problem. You know, or twenty, or example, some will be given. There will be twenty sums in that exercise. Each sum will be different. And the example sum, le, the differenta, each sum completely different. Now tell me how this child is going to feel. நான் இவன் இந்த ஸ்கூல்லையும் செட்டில் ஆயிட்டான் அந்த ஸ்கூலும் அந்த சைல்டு அக்செப்ட் பண்ணிருச்சு இப்ப இந்த இந்த ஒரு காரணத்துக்காக இந்த சைல்ட நம்ம வேற ஸ்கூல்ல மாத்தனும்னா எவ்வளவு அதர் இஷ்யூஸ் வரும் மென்டலி இமோஷனலி எவ்வளவு அந்த சைல்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும் வை டோன்ட் யூ கன்சிடர் ஏன் அந்த புக்ல உள்ள அந்த கொஸ்டின் பேப்பரையே வந்து ஒர்க் கொஸ்டினே கொடுத்து அதே நம்பரை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கலாமே அல்டிமேட்லி அவனுக்கு அது தெரிய போறது ஒன்னதானே இப்போ கிளாஸ் டென் வந்தா என்ன ஆகும் மேடம் கிளாஸ் டுவெல் வந்தா என்ன ஆகும் மேடம் மேத்துல அப்படின்னா பேசிக் அண்டர்லைங் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற ஒரு ஒருத்தருக்கும் இது தெரியும் ஈஸியா பாஸ் பண்ண கூடிய அளவுல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு மேல தான் அவங்க சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்களே ஒழிய பேசிக் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்பொழுதே ப்ளூ பிரிண்ட் போட்டு செட் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னாக்கா நான் ஒர்க் தான் நான் இதை எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான் பொள்ளாச்சியில ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்க பிவிஎம்னு ஒரு ஸ்கூல் அப்போ நீட்டாக ப்ளூ பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து டீச்சர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க இந்தந்த பாடத்துலேருந்து டைரக்டா இந்தந்த கொஸ்டின் கேட்குறேன் இதையெல்லாம் மாத்தி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ I, I know definitely no each school has uh, has a set of rules for setting a question paper easier pass questions adala kandipa irukum ஓகே ஸோ இதை வந்து கண்டிப்பாக பேரண்ட்டும் ஸ்கூலும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணோம் டிஃபிகல்டி ஏரியாஸ் வரும்பொழுது என்ன பண்ணணுங்குறதா என்னுடைய அடுத்த அடுத்த இன்ஃபேக்ட் இன்டிஜர்ஸ்க்கு வந்து ஒருத்தங்க இன் இன்புட் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ அப்படி இருக்குது அப்படின்னா அவன் எப்படி இன்டிஜர்ஸ் பண்ணுறாங்கல்ல மேத்தமேட்டிக்ஸில் அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிக் போட்டு கவுண்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி ப்ளஸ் ஃபைவுக்கு பிளஸ் போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிளஸ் த்ரீ அடுத்த லைன்ல ப்ளஸ் போட்டுட்டு த்ரீ ஒன் டூ த்ரீ போட்டு இப்போ இந்த இப்போ எல்லாமே பிளஸ் ஆ இருக்குன்னா நீ ஆட் பண்ணிக்கலாம்ப்பா எல்லாமே ரெண்டுமே பிளஸ்னா நீ ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் செவன் எயிட் போட்டுட்டு எயிட் போட்டுருவான் அந்த ரெண்டுமே பிளஸ் அதனால ப்ளஸ் தான் போடப் போறேன் நீ இப்போ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படி வரும்பொழுது ப்ளஸ் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டுருவான் three minus three इरकना minus nine नन ना, ना take away remove दाने less दाने अपो you have to strike one two three what is left plus two is left that's the answer पुरी दिनगला इपो minus five minus three अपो एंड में, में minus पो minus one two three four five minus one two 3 கோடு ரெண்டுமே மைனஸ் தான்ப்பா இருக்கு மொத்தமா எவ்வளவு மைனஸ் இருக்கு எவ்வளவு மைனஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 எயிட் எதுவுமே ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்டா இருந்தா தான் நீ கட் பண்ணும் ரெண்டுமே ஒன்னா இருக்கு இல்லையா இப்ப ஒன்னா எவ்வளவு இருக்கு மைனஸ் மட்டும்தான் இருக்கு மைனஸ் எயிட் இஸ் தி ஆன்சர் இப்போ உல்டாவா இருக்கு அப்படின்னா கவே யூ சே மைனஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ பிளஸ் த்ரீ இருக்கு அவனுக்கு ட்ரெயின் பண்ணணும் கட் பண்ணிட்டு எவ்வளோ பாக்கி இருக்கு மைனஸ் டூ இது வந்து இந்த டீச்சரே வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க இதை எவ்வளோ இனோவேட்டிவா யோசிச்சு எந்த மெத்தும் அப்ளை பண்ணி பண்ணி வரவே இல்லை கடைசியா இந்த மெத்தர்டு அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு இது எல்லாமே அந்த பையனுக்கு எல்லா மெத்தடும் வந்து புரியுமா நிறைய நீங்க கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம பையனுக்கு புரியுமானா கிடையவே கிடையாது ஆல்வேஸ் ட்ரையல் அண்ட் எரர் ட்ரையர் அண்ட் எரர் பண்ணி 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 ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு புரியும் அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய வேலை அதுதான் இதை வந்து நான் வந்து ஒரு ரெமெடியல் டீச்சர் பண்ணுவாங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க ஆனா அம்மாவால தான் முடியும் தான் முடியும் நான் அம்மானு வயசுல எந்த வயசுலயும் சொல்லலை யூஸ்வலா அம்மா தான் பாடம் சொல்லி கொடுக்கறதுங்கிற இது இருக்கிறதுனால நேச்சுரலா அது வரதுனால இட் கம்ஸ் வெரி நேச்சுரலி அதனால அம்மா அப்படிங்கிறத சொல்றேன் நான் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து நேத்து அந்த டீச்சர் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்போ ஷேரிங் இஸ் வெரி 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 நாலெட் ஷேரிங் அமாங் அஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டி இப்போ லேர்னிங் டிசபிலிட்டி கம்யூனிட்டி நம்ம ஓகே நமக்குள்ள ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது சோ குரூப் பாருங்க ஈவன் ஐ ஹாவ் அ குரூப் வாட்ஸ்ஆப் குரூப் இருக்கு ஓகே ரொம்ப ஆக்டிவ் குரூப்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் வி டூ ஷேர் ஐடியாஸ் இங்கெல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குதா ஓகே அதை போடுவோம் என் குழந்தைக்கு இந்த மாதிரி டிஃபிகல்டி இருக்கு எப்படி என்கவுண்டர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்போ சம்மன்வெல்ஸ் வில்சே என்னோட குழந்தைக்கு இப்படி இருந்துச்சு நான் இதை பண்ணி சரி பண்ணினேன் ஸோ வை டோன்ட் யூ ட்ரை அட்லீஸ்ட் டோன்ட் வரி இதை தாண்டி வந்துருவீங்க நான் தாண்டி வந்திருக்கேன் இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த சொசைட்டிலையும் சப்போர்ட் சிஸ்டம் வேணும் வேர் வி அஸ் கம்யூனிட்டி கம் டுகெதர் ஓகே இதுல வந்து வேற எந்த ஷேரிங்கும் தான் என்னோட மெயின் இதோட பர்பஸ் இப்படித்தான் ஏன்னா நமக்கு வேற அதுக்குலாம் வேற குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த குரூப்ல அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஷேரிங் மட்டும்தான் ஷுட் அப்பதான் அதோட டிசிப்ளின் மெயின்டைன் ஆகி நமக்கு ட்ராக் வைக்க முடியும் அதனால நான் வந்து சொல்றேன் ஓகே அதே போல சப்போர்ட் சிஸ்டம் அட் ஹோம் வந்து பில்ட் பண்ணணும் அம்மாக்கு சமைக்கிற வேலை இருக்கும் ஆஃபீஸ் போற வேலை இருக்கும் இந்த வேலை இருக்கும் அந்த வேலை இருக்கும் இதுக்குள்ள எங்க சொல்லி கொடுக்குற வேலை எப்படி முடியும் அப்படின்னா பில்டு சப்போர்ட் சிஸ்டம் அப்பாவுக்கு சமைக்க சொல்லிக் கொடுங்க இப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுங்க அப்பாவுக்கு சமைக்க சொல்லிக் கொடுங்க மாமியாரோட ஹெல்ப் எடுத்துக்கங்க நிறைய இடங்கள்ல கிராண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப இருக்கு இன்ஃபேக்ட் நான் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிப்பா அட்டன் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தாக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க தே ஆர் எவர் வில்லிங் டு சப்போர்ட் த சில்ட்ரன் ஓகே இதுல நம்ம வந்து ஈகோ ஈகோ எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்களோட சப்போர்ட்டை நம்ம எடுத்தே தான் ஆகணும் ஓகே அண்ட் தே வில் டெஃபினெட்லி பி வெரி சப்போர்ட் அப்போ சப்போர்ட் சிஸ்டம் நம்ம பில்டு பண்ணியே ஆகணும் இப்போ சில பேர் இடத்துல மெய்டு வருவாங்க அப்போ மெய்டு கிட்ட சில வேலைகளை ஒப்படைச்சிடணும் அதை திரும்பி பார்க்க கூடாது நம்ம நேரம் நம்ம இங்க தான் இந்த குழந்தையோட தான் அப்படிங்கிற சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க அண்ணா இருந்தாங்க அக்கா இருந்தாங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னாக்கா அந்த சப்போர்ட்டை எடுங்க அப்புறம் மாரல்லா செல்ஃப் எஸ்டீம் பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓயாத உழைப்பு தான் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது ஆனா நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுது இதோட பெரிய பிரச்சனை லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது இல்ல இதுல உயிர் காபத்து ஒண்ணும் கிடையாது இல்ல அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம இத இத வந்து பார்க்கணும் இப்படி பண்ணியிருக்கிறாங்களா பேரண்ட்ஸ் அப்படின்னா கட்டாயமா பண்ணியிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு டெல் மை ஓன் எக்ஸாம்பிள் வேர் மை மாமியார் அப்ப அந்த குழந்தை பிறந்து மூணாவது நாளுக்கு மேல அது தாண்டாதுன்னு சொல்லி சர்டிஃபை பண்ண ஒரு குழந்தைய நாற்பது வருஷம் அவங்க வளர்த்தாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாம் ஒண்ணுமே அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா அவர் அவரால் எவ்வளோ நாள் ஸ்கூல் போய் படிக்க முடியுமோ அவ்வளோ நாள் தான் ஸ்கூல் போய் படிக்கிறது அப்புறம் எப்படி அப்புறம் ப்ரைவேட்டாக படிக்க வச்சு பிகாம் வரலும் பிரைவேட்டா படிக்க வச்சு ஹேம் ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்து டான்ஜூர் பெயிண்டிங் டில் தி எண்ட் ஹி வாஸ் அ டான்ஜூர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் எந்த ஒரு இடத்துலையுமே அவரை வந்து முன்னிறுத்தி முன்னிறுத்தி முன் நிறுத்தியே தான் பழக்கம் ஸோ தட் த வேர்ல்ட் ஆல்சோ ஸ்டார்டட் சீயிங் ஹிம் ஒன்லி லைக் தட் அப்போ நம்ம நம்ம குழந்தையோட டேலண்ட்ட இது வந்து என்னோட பர்சனல் இதுக்காக நான் சொல்லவே கிடையாது இது லைஃப் லெசன் இது எனக்கு ஹூ எவர் கம்ஸ் டு மை ஹவுஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டம் பேரண்ட்ஸ் ஆட்டும் டெஃபினட்டா நான் வந்து மாமியார மீட் பண்ண வைப்பேன் நான் ஏன்னா அவங்க அவங்களுடைய எக்ஸாம்பிள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ரன்னிங் ஐ வில் ஜஸ்ட் யூ அபவுட் தி ஸ்டேட் போர்டோடைய Naraya uh, additional groups uh, namak jamari, max physics chemistry biology commerce accountancy illama they have groups like electrical engineering civil engineering automobile engineering textile technology nursing test textile uh, dress designing food service management agricultural science office management and secretaryship accountancy auditing general mechanics dra draughtsmen civil, ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் டயட் இது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெவன்த் அண்ட் டுவெல்த்ல ஆஃபர் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இப்போ அக்ரி பேஸ்ட் ஏரியான்னு வைங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியானா அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இருக்குது அவங்க அக்ரிகல்ச்சர்ல ப்ராக்டிகல்ஸ் ரெண்டு பேப்பர் அது இல்லாமல் பயாலஜி ஜுவாலஜி பாட்னி ஜுவாலஜி எடுத்திருப்பாங்க அப்போ தே கேன் ஐதர் கோ டு பிஎஸ்சி அக்ரி ஆர் கோட் ஆப்ட் ஃபார் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி இதுல என்னன்னா ப்ராக்டிக்கல் செஷனே எயிட் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அவங்களுக்கு இருக்கு அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு படிப்பு கூட தேவையில்லைன்னு நம்ம சொல்லலாம்ல

இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த கோட் எல்லாமே இப்போ எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து ஆப்ரேட் பண்ணலை இந்த 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 இதெல்லாம் வச்சுக்கலனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நிச்சயமா இருக்குது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இது இருக்கும் ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூல் போனோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் டூயிங் மச் பெட்டர் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவைக்கு அவங்க பண்ணுறாங்கங்கும்போது நம்ம நிச்சயமா அது அந்த ஹெல்ப் எடுக்கத்தான் வேணும் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இப்போ ஒரு சில இதில் வந்து என்னன்னாக்கா போர்டுக்கு எழுதி போட்டால் அந்த பர்டிகுலர் இந்த இதெல்லாம் இந்த ஒரு குழந்தைக்காக நான் பண்ணணுமா அப்படின்னாக்கா அந்த போர்டு எழுதி போட்டா போர்டு அந்த எக்ஸாம் அன்னைக்கு அந்த தனியா அந்த கொஸ்டின் பேப்பர் போர்டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல மனசு வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பேரண்ட் ட்ரை பண்ணணும் ஸ்கூல் கொஞ்சம் மனசு வைக்கணும் வச்சாக்கா இது கண்டிப்பா முடியும் இதே போல சிபிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அகாடமிக் டாட் என்ஐசி டாட் இன் சிபிஎஸ்இ அகாடமிக் .nic.in ட் இன் இதில் போய் பார்த்தீங்க அப்படினா சிபிஎஸ்சி என்னெல்லாம் கோர்ஸஸ் செப்பரேட்டா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ நம்ம முடியாத பேப்பரை விட்டுட்டு அதுக்கு போகலாம் இது எல்லாத்துக்கு இது எல்லா இது எல்லாத்துக்கும் விட என்னன்னாக்கா அசஸ்மெண்ட் பண்ணிட்டு disability சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ட வச்சு தான் இது எல்லாத்துக்குமே நம்ம மூவ் பண்ண முடியும் பண்ணாக்கா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு நிச்சயமா நல்லா மேல வந்துட முடியும் அது அந்த நம்பிக்கைய நமக்கு முதல்ல வேணும் நம்ம குழந்தைக்கும் நம்ம அதை கொடுக்கணும் ஓகேயா எனி குவாரிஸ்

in in the mari and i i also again giving i'm giving my number you can whatsapp to me i will try to help you okay i think i am back so i'm giving my number you can whatsapp me for your doubts 945 four, find a to find 9 oh, participants mm. Okay, I'll wait. Yes, ma'am. There are a lot of subjects. Can you hear me now? Am I audible? Take the money. Ah, okay, okay. Continue, Ma. மை நம்பர் மை இமெயில் ஐடி பிளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார் யோர் குவரிஸ் உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணறதுக்கு தயாரா இருக்கேன் சரிங்களா Okay, now uh, let me tell you. Going Government College of Arts and Crafts, le, numerous uh, courses uh, available are ke, Where mathna venu, apni nariya textile based, lot of lot, and moreover, scholarships are, are also being given. இப்ப நமக்கு வந்து என்ன மணி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா ஆயிருது ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி ரெமெடி கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு அதுல வந்து கொஞ்சம் நம்ம செலவழிக்க வேண்டி இருக்கிறதுனால காலேஜுக்கும் வரும்பொழுது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து நிறைய நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளா இருக்கு தேடணும் தேடுதல் வந்து ரொம்ப 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 இதில் வந்து முக்கியம் தேடி 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 தான் நமக்கு நமக்கானது நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் சப்போர்ட் சிஸ்டம் வாட்ஸ்அப் குரூப் இது சம்பந்தமா வெறும் சேட்டுக்காக மட்டும் இல்லாம இது சம்பந்தமா இருக்கக்கூடிய குரூப்ஸாக தேடி தேடி போய் சேர்ந்து ஒர்க் ஷாப்ஸை அட்டன் பண்ணி எப்பெல்லாம் வருதோ எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்குதோ அதை கேதர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா நிச்சயமா நம்ம குழந்தைய ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் இப்போ ஏன் சொல்ல வரேன்னா அந்த சின்ன வயசுல படிப்பை தவிர வேற என்ன அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல நம்ம வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் வரும் பொழுது நமக்கு சப்ஜெக்ட் சூஸ் பண்றதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கும் அங்க உட்கார்ந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியாது எஸ்பெஷலி ஹியூமனிட்டிஸ் குரூப் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு

He is so excited about it. Even today morning, he was talking to me. A flower sandosham, sadness, a excitement. school days, early days. A pakumbayi the miserable, la, kashtapattrika. A when the bullying He is undergone. Ah na, our parents stood by him. ஐ வட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி அப்ரிஷியேட் அவங்க கூட நின்னதுனால தாண்டிக்கிட்டு வந்து இந்த சில்ட்ரனுக்கு ஈஸி டார்கெட்ஸா இருப்பாங்க ஏன்னா வன்னரபிள் க்ரூப்ஸா இருக்கிறதுனால இதெல்லாம் இப்ப சொசைட்டில இது ரொம்ப அதிகமா இருக்கனால இங்கேயும் நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிற சமயத்துல இதெல்லாம் அதிகமா பொழுது நம்ம தான் கூட நின்று தைரியம் கொடுத்து மேல கொண்டு வரணும் நம்ம நம்ம சோர்ந்து போக கூடாது அதுக்குதான் சப்போர்ட் குரூப் எடுத்துக்க சொல்றேன் நிறைய இருக்குது அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க பேசுங்க டிஸ்கஸ் வித் அதர்ஸ் தயக்கம் காட்டாதீங்க கம் அவுட் வித் ஓ ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆல்சோ தேர் இஸ் அ ஸ்பெஷல் செக்ஷன் ஃபார் தீஸ் எல்டி கிட்ஸ் ரிகார்டிங் ஓகே மெனி வெரி தேங்க்யூ சோ மச் சார் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இருக்கிறீங்க இருக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது நம்ம தான் தேடி போகணும் அசஸ்மெண்ட் இஸ் அ மஸ்ட் இந்த இடத்துல ஐ வுட் ரெக்வஸ்ட் பீடியாட்ரிஷன்ஸ் ஆல்சோ டு சப்போர்ட் மோட்டிவேட் தி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா இவங்க மறுக்கவே மாட்டாங்க அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போறது கண்டிப்பா அசஸ்மெண்ட்டுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அசஸ்மெண்ட்டுக்கும் நான் அவங்களுக்கு வந்து நிப்மெட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு பண செலவு அவ்வளவு கிடையாது அதே போல ரிப்போர்ட் மற்ற இடத்துல ரிப்போர்ட் பர்ஃபெக்ட் இல்லன்னு சொல்ல வரல நானு ஆனா இதுல வந்து நமக்கு செலவு வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்குங்கிறதுனால இந்த இதை சஜஸ்ட் பண்றேன் நான் போய் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை உண்மைன்னு நம்பி எடுங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க ஆமா இந்த டிஃபிகல்ட்டி என் குழந்தைக்கு இருக்கு அதனால என்ன கம் அவுட் டு த வேர்ல்டு சைல்ட் ஹேஸ் திஸ் டிஃபிகல்டிஸ் ஹீ இஸ் சோ குட் அட் தீஸ் தீஸ் திங்ஸ் அப்படிங்கறதையும் வெளியூ வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுங்க இன்ஃபேக்ட் அமெரிக்கால வந்து இட் இஸ் கால் த மூவ்மெண்ட் இஸ் கால்ட் ஸ்ப்ரைட் ஆஃப் டிஸ்லெக்ஸியா ஓகே ஏன்னா இவங்களுக்கு வேற சில கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஆஸ் ஐ டோல் லாஸ்ட் வீக் ஒரு பயன் ஹிஸ் டிஸ்லெக்ஸிக் மேத் ஃபார்முலா அவனே கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து திறமை உண்டு அப்போ அதெல்லாம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது இந்த ஒன்னு வரல அப்படிங்கறதுனால நம்ம வந்து வீண் மேத் வரலங்கிறதுனால அவனுக்கு இருக்கிற ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸையோ நம்ம வீணடிக்க கூடாது இதையெல்லாம் வச்சு அவன் லைஃப்ல செட்டில் அல்டிமேட்டாக அதுதானே நமக்கு லைஃப்ல செட்டில் ஆகுறதானே இப்போ நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நின்னாலும் எவ்வளோ பேரை எவ்வளோ வருஷத்துக்கு அதை ஞாபகம் வச்சுக்க போறாங்க கிடையவே கிடையாது அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வி நீட் டு பி ஆர் தேர் எனி குவாரிஸ் ஐ வுட் லைக் டு அட்ரஸ் என அபரப்டா நான் முடிச்சற கூடாத இல்லையா அதனால and here again uh, strengths uh, and i wanted to give those uh, uh, resource uh, online resource என்னல்லாம் இருக்கு kindly make a note of it ld online ld online அண்டர்ஸ்டுட் இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு சைட்டு இதுல போனீங்கன்னா எல்லாங் டிசபிலிட்டி கேட்டகரிஸ்ல ஒன்னொன்னுக்கும் ரிசோர்சஸ் கொடுத்து ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து ரொம்ப வீடியோஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதுல இருக்கும் ஐ எக்ஸ் எல் ஐ எக்ஸ் IXL worldwide, IXL worldwide எக்ஸ் எல் வைடு அப்புறம் ஸ்டார் ஃபால் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபார் ஸ்மால் கிட்ஸ் நிச்சயமா இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணனும் ஸ்டார்

reading rockets சிலதெல்லாம் paid sites அது நீங்க பார்த்துக்கணும் there are many free sites available அதையே USE பண்ணிக்கலாம் studies.com studies.com அப்புறம் capital n c l d இது national இது uh, resource இது அடுத்து teaching ld teaching ld inon, inon beautiful site dot

சப்போர்ட் கிடையவே கிடையாது அந்த கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும் ஸ்டேட் போர்டு புக்கு நம்ம குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் அவங்க அவ்வளவு தெளிவா இதுதான் ஹெட்டிங் இது கீழே இது இதுதான் ஹெட்டிங் அந்த சிபிஎஸ்சிங்கும் போது கொஞ்சம் ப்ரோப் பண்ணி போக வேண்டியதா இதுதான் ஆன்சர்னு லொக்கேட் பண்றதுக்கே கொஞ்சம் சிரமப்படுறாங்க பசங்க நம்ம பசங்க அதுல சிரமப்படுறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் வந்து அழகா இருக்கும் அப்படி ஃபீல் லைக் ப்ரேயிங் அப்படி அவ்வளோ அழகா செட் பண்ணிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்காங்க இதை தவிரவும் நிறைய ரிசோர்ஸ் இருக்கு ஆஸ் ஐ செட் யூ டெமி இஸ் ஆஃபரிங் கோர்ஸ் நாளையோட நைன்டி பர்சன்ட் வேவரோட லேர்னிங் டிசபிலிட்டிக்கு இதை லாஸ்ட் வீக் சொன்னேன் ஒருத்தர் வினோத் அப்படிங்கிறவர் வந்து அதை ஒரு சர்டிபிகேட் வாங்கியே வாங்கிட்டார் அவர் படிச்சு முடிச்சு ஸோ ஐ வாஸ் ரியல்லி வெரி ஹாப்பி லுக்கிங் அட் தேட் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் திவாகர் ஷுட் ஐ எண்ட் ஆஃப் ஷுட் ஐ கண்டினியூ வாட் இஸ் இட் ஐ திங்க் ஐ வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன் நவ்

ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க எனக்கு சொல்லி தரலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுல நீங்க ஒரு செஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல செஷன் வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ வில் பி போஸ்டிங் த லிங்க் இன் சேட் பாக்ஸ் ஸோ யூ கேன் ஜாயின் த்ரூ த அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை அதை ரிஜிஸ்டர் பண்ண போனீங்கனாலே நம்ம குரூப்போட லிங்க்கும் அதில் இருக்கும் ஐ மீன் நல்ல லிஸ்டாக கலெக்சன் கூட லிங்க்கும் அந்த கூகுள் ஃபார்மோட வெளியே இருக்கும் ஸோ யு கே ஸ்கேன் ஜாயின் அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ நீட் எனி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐஎம் போஸ்டிங் மை நம்பர் ஹியர் ஸோ என் நம்பரையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா Thank you, guys. Uh, I think, ma, um, permission, we end the session. Thank you so much. Thank you so much. And thank, I thank all the participants also. Thank you. Sure, ma. Sure, Thanks a lot. End uh, Thank you, ma. Yeah. You can close it, Devakkar. Sure, ma.